பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ஓ, என்ன என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா? உன் கோவம் புரியுது அஞ்சலி, ஆனா நல்லா யோசிச்சு பாரு. அவங்க ரோட்ல நின்னப்போ யாருமே வந்து என்னன்னு கூட அவங்க கிட்ட கேக்கல. அவங்களுக்கும் என்ன பண்றது எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ரோட்ல எவ்வளவு நேரம் நிப்பாங்க அஞ்சலி? அந்த சமயத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேற யார் இருக்கா? நாம மட்டும்தானே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி கண்டும் காணாம போறது? புரியல எனக்கு. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல விக்கி. அப்ப அந்த ஆளும் அந்த ஆளோட பையனும் பண்ண துரோகத்தெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? எப்படி விக்கி உங்களால இது மறக்க முடியுது? நான் செத்தாலும் அதை என்னால மறக்கவே முடியாது. நம்மள ரோட்ல நிக்க வைக்கணும்னு அந்த ஆளு என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கான். இப்ப அந்த ஆளு குடும்பத்தோட ரோட்ல நின்னா நமக்கு என்ன விக்கி? அந்த ஆளு செஞ்ச பாவம் அந்த ஆள் தலையில விடிஞ்சிருச்சு. அதுக்குன்னு அந்த ஆளை பார்த்து நம்ம கை கூட்டி சிரிக்கலாம் வேண்டாம். ஆனா ஏன் அந்த ஆளுக்கு கை கொடுத்து தூக்கி வேண்டும் நினைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கட்டும் நினைச்சிட்டு நீங்க அந்த ஆளை கண்டுக்காம தானே விக்கி விட்டுக்கணும். இல்ல அஞ்சலி, அந்த நேரத்துல உங்க மாமா ஃபேமிலி இல்ல, வேற யாரா இருந்தாலும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். வேற யாராவதா இருந்தா நீங்க போய் அவங்களை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நானே போய் அவங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன் விக்கி. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வீடு இல்லாம ரோட்ல நிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்குமே தெரியும்.